ஹலோ ஷைனிங் ஸ்டார்ஸ், வெல்கம் டு தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ பைபிள் குயிஸ் டைம். நவம்பர் 18th ஃப்ரைடே. இன்னைக்கு நம்ம வாசிக்க வேண்டிய வேத பகுதி என்ன? அப்போஸ்தலர் 8:9 அதிகாரங்கள். ஆக்ஸ் சாப்டர் 8 and 9 இஸ் த பைபிள் ரீடிங் போர்ஷன் ஃபார் டுடே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு சம்மரைஸ் பண்ணிடலாமா? இந்த 8 அதிகாரத்தில் ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மறிக்கும் போது அந்த மக்கள் அவங்களோட வஸ்திரங்களை களைந்து ஒரு இடத்துல கொடுத்துருவாங்க. அந்த ஆள் பேர் தான் சவுல். அவர் பயங்கரமான ஆள், நல்லா படித்த ஆள். அவர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பயங்கர தீவிரமாக எழும்பி கிறிஸ்தவங்களை அடிக்கிறது, அவளை துன்பப்படுத்துறது அப்படியே தான் சுற்றிட்டு இருந்தார் இந்த சவுல். அதை குறித்து 8 பார்ப்பீங்க. 9 இந்த சவுலை எப்படி ஆண்டவர் சந்திக்கிறார், சவுல் எப்படி மனம் திரும்பி பவுலாக மாறுறார் அப்படிங்கிறது அழகாக கொடுத்துருக்கோம். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக யாருமே எதிர்த்திருக்கவே முடியாது. மனுஷங்க நினைக்கலாம், ஏசப்பா பிள்ளைங்கள நம்ம துன்பப்படுத்திடலாம், அவங்கள அடிக்க மாட்டாங்க, அவங்க திரும்ப எதுவும் தீமை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் தன்னுடைய சபையை துன்புறுத்துறவர்களை சந்திப்பார். பாருங்கள், சவுலை ஆண்டவர் சந்தித்து பவுலாய் மாற்றி கிறிஸ்துவத்திற்கு ரொம்ப சேவை செய்யும்படி அவரை ஆண்டவர் பயன்படுத்தினார். இன்னைக்கான மனப்பாட வசனம் என்ன? அப்போஸ்தலர் 9:5 அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராபிட்ஸ் பற்றி படிச்சுட்டு வரோம். சரி, ராபிட்ஸ்குள்ளே வீடு என்ன? இப்போ கோழின்னா நம்ம ஒரு கூண்டு வச்சுட்றோம்ல, முயலுக்கு என்ன வீடு அப்படின்னா அது காட்டுக்குள்ளே மணலில் பொந்து அமைச்சு கூடு கட்டி இருக்கும். பாறைக்கு நடுவில் உள்ள பொந்துக்குள்ளே என்ன செய்யும்? ஆமாம், வயலில் உள்ள அந்த காஞ்ச இடங்களில் குழி போட்டு என்ன செய்யும்? உள்ள தங்கியிருக்கும். அதான் முயல் குழின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான பைபிள் குயிஸ் என்னன்னு பார்க்கலாம். பேதுரு ஜெபித்து உயிர் பெற்றவரின் பெயர் என்ன? இதற்கான விடையே எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8248679246 என்ற எண்ணுக்கு நீங்கள் அனுப்புங்க. உங்கள் நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறோம். நாளை வேறொரு பைபிள் குயிஸோடு உங்களை சந்திக்கிறோம். உங்களிடத்தில் விடைபெறுவது உங்கள் கெனடி அங்கிள். பாய்.